காஞ்சி காமக்கோடி சைல்ட்ரஸ் ஹாஸ்பிட்டல்ல உலக தலசீமியா தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினோம். இது மிலாப் ஆர்கனைசேஷன்ஸ் அஸ் வெல் அஸ் காஞ்சி காமக்கோடி சைல்ட்ரஸ் ரெண்டும் சேர்ந்து தலசீமியா சில்ட்ரனுக்காக நடத்தின ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில தலசீமியானால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவங்களோட குடும்பங்கள் கலந்து கொண்டாங்க. இதுல வந்து இப்ப தலசீமியா பிரச்சனைகள்னால பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் எடுத்துட்டு இருக்க குழந்தைங்களும் இருக்காங்க. இதுக்கு வந்து தீர்வு கம்ப்ளீட்டா கியூர் ஆகிற ஆப்ஷன்ஸ் வந்து டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுவோம். டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் ஃப்ரீயா இருக்க குழந்தைங்களும் வந்து கலந்து கொண்டாங்க. தலசீமியா இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம பொதுமக்களுக்கு முதல்ல சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து வருமுன் காப்பதுதான் சிறந்ததுன்னு சொல்லுவோம். இந்த தலசீமியா பிரச்சனை மேஜர் பிரச்சனை எப்ப வரும்னு பார்த்தோம்னா, அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் அந்த தலசீமியால 50% ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாதான் தலசீமியா இருக்க குழந்தைங்க பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம அம்மா எந்த ஒரு இது கல்யாணம் புதுசா கல்யாணம் ஆனவங்களும் சிம்பிளா ஒரு ஹீமோக்ளோபின் டெஸ்ட், எம்சிவி டெஸ்ட், ஹெச்பி எலக்ட்ரோபோரோசிஸ் சொல்லுவோம், இந்த மூணு டெஸ்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு தலசீமியா மைனர் தலசீமியா ஜீன்ஸ் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கருவிலேயே வந்து 3 மாசத்துல அந்த குழந்தை அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறது மூலமா இந்த தலசீமியானால பிரச்சனைகள்னால நம்ம பிறக்கிறத வந்து தடுக்க முடியும். ஏன் இதை தடுக்கணும்னா, பிறந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த குழந்தைங்க வந்து லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் தேவைப்படும். ஒரு 10 டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ்க்கு மேல போனோம்னா எவ்ரி டைம் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் கொடுக்கும் போது அவங்களுக்கு உடம்புல இரும்பு சத்துன்றது ஒன்னு அதிகமாகும். அந்த இரும்பு சத்து வந்து பாடியில அதிகமா இருந்தாலும் அது கல்லீரல் இருதயம் எண்டோக்ரைன் கிளாண்டின் போய் டெபாசிட் ஆகும். சோ அவங்களுக்கு நாளடைவுல பார்க்கும் போது கல்லீரல் பிரச்சனை, இருதய பிரச்சனை, ஹார்மோன் பிரச்சனை, வளர்ச்சி கம்மியா இருக்கிறது, அது அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை வந்து கியூர் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா, இப்ப எலும்பும் மஜ்ஜை மாத்து சிகிச்சைன்ற ஒரு இது ஆப்ஷன் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஃபேமிலியில யாராவது டோனர் இருக்கலாம், ஆர் வெளியே சமுதாயத்திலயும் இப்ப வந்து அன்ரிலேட்டட் டோனர்னு டொனேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அங்க அந்த மாதிரி ஏதாவது டோனர்ஸ் மூலமாவோ ஆர் ஹாஃப் மேட்ச்னு சொல்லுவாங்க, அம்மா அப்பா கண்டிப்பா பாதி மேட்ச் இருப்பாங்க. இந்த மூணு டைப் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட், மேட்ச் சிப்ளிங் டிரான்ஸ்பிளான்ட், அன்ரிலேட்டட் ஆர் ஹாப்ளோ டிரான்ஸ்பிளான்ட், இது மூலமா வந்து நம்மளால அவங்கள கியூர் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா, ஒரு தலசீமியா குழந்தை வந்து மாதம் வந்து டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் எடுத்து கீலேஷன் அயன் கீலேஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு வந்து 2 லட்சம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னொன்னு, டிரான்ஸ்பிளான்ட் வந்து போகணும்னா 10 to 15 lakhs ஆகும். இது வந்து அவங்களால பண்ண முடியுமான்றது, சிலர் வந்து டெய்லி வேஜரா இருப்பாங்க, அவங்களால இதனால சப்போர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் பொருளாதாரம் இப்போ ஒரு தடையான்னு பார்த்தோம்னா இல்ல, கவர்மெண்ட்லயும் நமக்கு இப்போதைக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. அண்ட் கிரவுட் ஃபண்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் மிலாப் ஆல்சோ சப்போர்ட்டிங் இந்த சில்ட்ரனுக்கு மாசம் மாசம் ரெகுலரா டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் கோ த்ரூ பண்றதுக்கு. சிலர் வந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து பெரிய ப்ரொசீஜர் ஃபினான்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால அவாய்ட் பண்றாங்க. பட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் கியூர். ஆஃப்டர் 1 இயர் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு அந்த டிரான்ஸ்பிளான்ட் சக்சஸ் ஆச்சுன்னா லைக் மற்ற குழந்தைங்க மாதிரியே அவங்க டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் இல்லாம தே கேன் நார்மல் லைஃப் வந்து அவங்களால லீட் பண்ண முடியும். தர்மபுரி நம்மளோட தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா தர்மபுரி ஏரியால கோயம்புத்தூர் ஏரியால ஹில்லி ரீஜியன்ஸ்ல இது அதிகமா இருக்கும். ஏன்னா நேச்சரா பண்ண ஒரு மரபணு மாற்றம் தான் இது. எந்தெந்த ஏரியால வந்து முன்னாடி மலேரியா இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா இருந்தது ஹில்லி ஏரியால, அந்த ஏரியால இந்த தலசீமியா கேரியர்ன்ற ஸ்டேட் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் இன்னொன்னு செகண்ட் முக்கியமான விஷயம் வந்து சொந்தத்துல கல்யாணம் பண்றது வந்து அவாய்ட் பண்ணணும். நம்மளோட தமிழ்நாட்டுல பாத்தோம்னா சொந்தத்துல கல்யாணம் பண்றது வந்து அதிகமா இருக்கும். சோ சொந்தத்துல கல்யாணம் பண்றது அதிகமா தடுக்கணும். பிளஸ் இந்த மாதிரி தர்மபுரி கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாதிரி ஏரியால வந்து இந்த தலசீமியா கேரியர் ஸ்டேட் வந்து அதிகம். சோ இந்த ஏரியால இருக்கவங்க எல்லாருமே இந்த டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரெக்னன்சி ப்ரொசீட் பண்ணாங்க அப்படின்னா தலசீமியா மேஜரோட ஒரு குழந்தை பிறக்கறத வந்து நம்மளால தடுக்க முடியும். சில நாடுகள்ல வந்து கல்யாணம் ஆனவனவே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடியேவே அவங்களுக்கு தலசீமியா கேரியர் ஸ்டேட் இருக்கா இல்லையான்றத சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ற இப்ப நேஷனல் லெவல்ல வந்து அதுக்கு எங்களோட ஹெமட்டோ ஆங்கோலஜி குரூப்ல இருந்து அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலமா வந்து தடுக்கிறதுக்கு முடியும். டாக்டர் மீனா, ஹெமட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் காஞ்சி காமக்குடி சைல்ட்ரஸ் ஹாஸ்பிட்டல். ஹாய் எவ்ரி ஒன், என் பேர் விபின். நான் இங்கே வந்து மிலாப்ல ரிலேஷன்ஷிப் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஃபார் தமிழ்நாடு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மிலாப்ன்ற ஒரு கான்செப்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எப்பவுமே கொடுக்குற தன்மை ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. பீப்புள் யூஸ் டு டொனேட் வெல், ஒரு கொடுக்குற தன்மை இருக்குன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வி ஸ்டார்டட் மிலாப். இப்போ வந்து ஒரு 13 வருஷமாக நாங்கள் ஃபீல்டில் இருக்கோம். அண்ட் விஆர் ப்ரவுட் தட் வி ஆர் த ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம், மெடிக்கல் க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ திங் இஸ் லைக்
வி ஹவ் ரேஸ்ட் அரவுண்ட் ஒரு 2200 crores ரேஸ் பண்ணியிருக்கோம். அது போக ஒரு 86 லட்ச ரூபா ஃபண்ட்ஸ் நாங்கள் டோனர்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு 777000 கேம்பெயின்ஸ்க்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம், காசஸ்க்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுன்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும், ஒரு மென்டல் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வி ஆர் டூயிங் க்ரௌட் ஃபண்டிங், நாங்கள் அது என்னெல்லாம் பண்ண முடியுமோ என்னால் பண்ணிகிட்ருக்கோம் 13 வருஷமாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு வி ஆர் டூயிங் க்ளவுனிங் அண்ட் பப்பட்ரி. நீங்கள் பார்த்துருப்பீங்க கோமாளி மாதிரி வேஷம் போட்டு வந்து குழந்தைங்களை சிரிப்பாட்டுறது எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வி ஆர் எக்ஸ்ட்ரா அது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க, ஒரு 5 மினிட்ஸ் அந்த பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி பண்ணுறதெல்லாம் பார்த்தா வி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய கேசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ணி ஒரு ஆப்ரேஷனில் கோ த்ரூ பண்ணி லைக் தே ஆர் வெரி வெல், கிட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காஸும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து இருக்கிறதுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நாங்கள் வந்து இப்போ நிறைய அவேர்னஸ் கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கோம், அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூ சீ திஸ் தலசீமியா வித் சிடிஹெச், இது வந்து ஒரு அவேர்னஸ் செக்ஷன் நாங்கள் பண்ணுறது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வீல் டூ ஆல் த அவேர்னஸ் கிளாஸஸ் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அது போக இப்போ ஸ்கீம்ஸை பற்றி இப்போ எங்க கூட கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வி ஆர் கிவிங் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம். கவர்மெண்ட்டில் என்ஜிஓஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டி பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ பேர்டன் கம்மி பண்ண முடியுமோ பண்ணுறோம். அதே மாதிரி திங்க் பண்ணும்போது ஒரு கம்பெனியாக இல்லாமல் ஒரு பேஷண்ட் சைட்லேருந்து திங்க் பண்ணிகிட்ருக்கோம், அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுன்றதை நாங்கள் அவங்க சைட்லேருந்து திங்க் பண்ணுறோம். அதுக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் இனிமேல் பண்ணுவோம், இனி பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா?